குஜராத்ல இருந்து வரவருக்கு தமிழ்நாட்டை பத்தி அவர் என்ன வரலாறு தெரிஞ்சு அவர் பேசுறாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பாஜக காரங்க பதவி வெறி பிடிச்சிருக்கிறாங்க. பதவி வேணும், பதவி, ஏன்னா பதவிக்கு அவங்க எதுவுமே பேசுறவங்க. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு 25 சீட்டு வேணுங்கிறதுக்காக நீங்க செங்கோலும் சொல்லுவீங்க, நீங்க திருக்குறளும் சொல்லுவீங்க, நீங்க வேட்டி சட்டை எல்லாம் போட்டு ஜிமிக்ஸ் பண்ணுவீங்க. ஆனா இதெல்லாம் ஒரு அடையாள அரசியல். உண்மையிலேயே அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றாங்க, அடையாள அரசியல் பண்ணுற ஒரு வேட்டி சட்டையை நீங்கள் போட்டுட்டு எங்கே போனாலும் நீங்கள் ரெண்டு ரெண்டு லைன் நீங்கள் திருக்குறளில் வந்து ஒரு மேற்கோள் காட்டி பேசுனீங்கன்னா நீங்கள் உடனே தமிழ்நாட்டுக்கு பண்ண மாதிரி ஆயிருமா? இப்போ நீங்கள் செங்கோலை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. கர்நாடகாவில் ஜெயிக்கிற தொகுதியை கூட கோட்டை விட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அப்படி அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணார். இப்போ அவரை வச்சுட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் 25 சீட்டு ஜெயிப்பீங்கன்னெல்லாம் சும்மா பகல் கனவு கண்டுக்கலாம். எப்பயுமே காலங்காலமாக ஜெயிச்சுட்டு இருந்தவர் பாவம் அந்த மனுஷன் சிடி ரவி, நம்ம தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர், அவரையே தோக்கடிச்சிட்டார். வணக்கம் மேம். வணக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. ரெண்டு இடங்கள்ல பேசியிருந்தாங்க. ஒன்று வந்து இன்டோர் மீட்டிங், இன்னொன்று ஒரு பப்ளிக் மீட்டிங். இன்டோர் மீட்டிங்ல பேசும்போது தமிழ்நாடு இரண்டு முறை பிரதமர்களை இங்கிருந்து அனுப்புவதற்கான வாய்ப்பு வந்தும் அதை தவறுவிட்டு விட்டது. அதுக்கு திமுக தான் காரணம்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறதா சொல்றாங்க. அது ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டிலிருந்து வருங்காலத்தில் ஒரு பிரதமர் வரணும், அதுக்கு முயற்சி பண்ணணும்னு பேசியிருக்காரு. உள்துறை அமைச்சரினுடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க காங்கிரஸ்? உள்துறை அமைச்சர் வந்து உள்துறை அமைச்சர் வேலையை பார்க்குறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் வந்து எந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ், ஒரு ரயட் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது உங்களோட டியூட்டி ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் என்னது? நீங்கள் அந்த ஸ்டேட்டை வந்து ஃபஸ்ட்டு வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதானே இப்போ நம்மளுடைய தலையாய கடமை. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாகவே பேசு பொருளாக மாறி இருக்கிறது வந்து மணிப்பூர் மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த ரயட் தான், ரெண்டு இன மக்களுக்கு நடுவில். அப்போ நீங்கள் அதை வந்து டக்குன்னு ஒரு சொல்யூஷனுக்கு நீங்கள் கொண்டு வரணுமா இல்லையா? ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் ஆர் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் தானே இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கீங்க. இப்போ அதனை பற்றி அவர் ஏதாவது மென்ஷன் பண்ணுறாரா? இப்போ அவர் மணிப்பூர் ஸ்டேட்டை போய் விசிட் பண்ணார், என்ன சொல்லிட்டு வந்தார்? 15 நாளில் நான் இதுக்கு தீர்வு கொடுக்குறேன்னாரு. ஆனால் ஒரு ஒரு நாளும் அங்கே வந்து இன்றைக்கி மக்கள் செத்துட்ருக்காங்க. அவருடைய இல்லத்துக்கு முன்னாடி வந்து அந்த குக்கியின பெண்கள் வந்து போய் போராடுறாங்க, எனக்கு வந்து தீர்ப்பு கொடுங்க, எனக்கு தினம் தினம் இங்கே மக்கள் செத்துட்ருக்காங்க. 6-7 வயசு குழந்தைய வந்து அப்படியே வந்து எரிச்சிருக்காங்க. அப்படி எவ்வளோ ஒரு 200க்கும் மேற்பட்ட டெத்து வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போது அதையெல்லாம் அவர் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறார். ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் அதுதானே அவங்க டியூட்டி. நெக்ஸ்ட் அந்த ரெஸ்ட்லெஸ் இஷ்யூ, இந்த மல்யுத்த வீராங்கனைகள், அவங்களும் சாதாரண பெண்மணி கிடையாது. ஒலிம்பிக்கில் நம்மளுக்கோசரம் பதக்கம் வாங்கி கொடுத்தவங்க, அவங்க வந்து தொடர்ந்து ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்திட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பாலியல் வழக்கு, உங்கள் கட்சி எம்பி மேலே நடந்த வழக்கு. அப்போ அதனுடைய சொல்யூஷன் என்ன? இந்த மாதிரி ஒரு முக்கியமான வெடிக்கிற பிரச்சனை வந்து எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் சரி நீங்கள் வரீங்க, நீங்கள் ஒன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த அமித்ஷாங்கிறவர் வந்து இந்த அவர் வந்து ஹிஸ் மோர் ஏ எலெக்ஷன் ஏஜென்ட்னு சொல்லலாம். அதாவது அவர் ஹோம் மினிஸ்டரை விட நீங்கள் பிஜேபியோடைய அமைச்சர்களுடைய இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அவங்க கட்சியை வளர்க்கணும், கட்சியை ப்ரொபகேட் இருக்கணும். பட் உங்கள் டியூட்டியை தாண்டி கிடையாதுல்ல. சரி, அவங்க கட்சியில் எல்லாரும் பேசுகிறத நீங்கள் பாருங்கள். அதை வந்து ஆளுநர் ஆர் என் ரவியாக இருக்கலாம், ஏன் தமிழிசையாக இருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி தானே பேசுகிறாங்க? அவங்க பொதுவானவங்களா வந்து பிஹேவ் பண்ணுறாங்களா? இல்லையே, அவங்க அரசியலில் தானே இன்வால்வ் பண்ணி தான். இப்போ நீங்கள் நேற்று அமித்ஷா வந்தது இவ்வளோ ஒரு பேசு பொருளாக நம்ம மீடியாக்கள் வந்து உட்காந்து விமர்சிச்சுட்ருக்கோம். அவர் வந்தது ஒரு பியூர்லி பொலிட்டிக்கல் மீட்டிங் தான். 2024 தேர்தல் வருது, அப்போ இங்கே ஏதாவது ஒரு சீட்டை வந்து நம்ம தேத்து பார்க்கலாமா அப்படின்னு வராரு. அதுலேயும் அவர் வந்து எப்பயுமே அமித்ஷாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவர் ஒரு பீஸ்ஃபுல்லாக இது பண்ண மாட்டார். ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு சண்டையை குழப்பத்தை ஏதோ ஒன்று உண்டு பண்ணணும், ஏதோ ஒன்று அவர் வாய் வார்த்தை எப்பயுமே அந்த ஒரு கலவர மென்டாலிட்டியில் தான் பேசுவார். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிதான், ஒரு ரயட்டு, ஒரு கலவரம் உண்டு பண்ணணும், அந்த கலவரத்துக்கு அப்புறம் அந்த மாநிலத்தை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுக்கு குஜராத்து, மணிப்பூர் இதெல்லாம் நம்மளுக்கு உதாரணங்கள். அப்படி இருக்கும் விதத்தில் தான் அவர் நேற்று என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ்க்கும் திமுகக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சில் கலைஞர் 100ங்கிறது அவங்களுடைய ஒரு கட்சி ஈவெண்ட்டு, கலைஞருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவர் காங்கிரஸை பற்றி விட்டு கொடுக்காமல் அவர் ஒரு ரொம்ப அழகாக பேசினார். அவர் காங்கிரஸ் பர்சனாக நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த காங்கிரஸ் கோயலிஷன் கவர்மெண்ட்டில் நாங்கள் எவ்வளவோ விஷயங்கள் வந்து காங்கிரஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த 40 சீட்டு நம்ம
நிர்வாகம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும்னு அவர் வந்து அந்த காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து இப்போத்துல இன்னைக்கு வந்தது இல்லை. அவர் ரொம்ப நாளாகவே ராகுல் காந்தி தான் பிரதமராக வரணுன்ற காலகட்டத்திலிருந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து அப்படி தான் வந்து முன்மொழிகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை நீங்கள் உடைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கூட்டணியாக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக. அப்போ அந்த பாஜக அதிமுக வெஸ் நீங்கள் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர்கள் ஒற்றுமை இந்த அளவுக்கு இருக்குது. காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே கூட்டணி இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே ஒருத்தர் அவர் ஃபங்க்ஷனில் காங்கிரஸை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசுகிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா போனாலும் சரி இல்லை பாராளுமன்றத்துக்கு வந்து எம்பியாகவும் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடை வந்து முன்னிறுத்தி பேசுகிறார். நீங்கள் வந்து தமிழ்நாடுங்கிறது வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தார் சமீபத்தில் 3-4 நாளுக்கு முன்னாடி, அங்கேயும் போய் தமிழை பற்றி பேசுகிறார். தமிழை பற்றி அவர் பேசணுன்னா அந்த அரங்கமே ஆரவாரமாகுது. ஏன்னா அத்தனை தமிழ் மக்கள் அங்கே இருக்காங்க. அவர் உடனே பேசுகிறார், தமிழுங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு மொழி மாத்திரம் கிடையாது, அது அவங்களுடைய மரபு கலாச்சாரம், அதை என்றுமே நாங்கள் வந்து கை வைக்க மாட்டோம்னு ஒரு உணர்ச்சி. அதையும் பிரதமர் மோடியும் அப்படி தானே பேசுகிறாரு, உலகம் முழுக்க எங்கே போனாலும் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, அடையாள அரசியல் பண்ணுறாரு. ஒரு வேட்டி சட்டையை நீங்கள் போட்டுட்டு எங்கே போனாலும் நீங்கள் ரெண்டு லைன் நீங்கள் திருக்குறளில் வந்து ஒரு மேற்கோள் காட்டி பேசுனீங்கன்னா நீங்கள் உடனே தமிழ்நாட்டுக்கு பண்ண மாதிரி ஆயிருமா? இப்போ அதை தானே இவர் ஸ்டாலின் ஐயா என்ன கேட்குறாரு, அவர் என்ன கேட்குறாரு, நீ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கடந்த 9 வருடத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சிம்பிளான கேள்வி கேட்குறாரு. யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்ததை விட நாங்கள் தான் அதிகமாக பண்ணியிருக்கோம்னு என்ன பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க 12,000 கோடி காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து ஊழல் பண்ணுச்சு, இவங்க சேர்ந்து இப்படி கூட்டா இது பண்ணாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்க என்ன 9 இயர்ஸ் இப்போ இது நீங்க எதுக்கு வரீங்க, உங்க சாதனை விளக்க கூட்டம் தான் அது. அப்போ நீங்கள் 9 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை விளக்குறதுக்கு தான் நீங்கள் இத்தனை பேரையும் பார்க்குறீங்க. நீங்கள் ஏன் போய் சினிமா ஸ்டாரை பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பார்க்குறீங்க, ஏன்னா 9 வருஷம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மக்களை சந்திச்சு எனக்கு ஓட்டு போடுங்க 2024 தேர்தல் வர்றேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சிம்பிளாக அது இப்போ அது வந்து சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நீங்கள் செங்கோலை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ அவங்க சொல்கிறதுல முக்கியமானது வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர்னு சொல்லும்போது அரசியலை தாண்டி எல்லாரும் யோசிப்பாங்கள்ல, நம்ம மாநிலத்திலேருந்து ஒருத்தர் பிரதமர்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. அவங்க இந்த விஷயத்த ஏன் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அதுதான் அந்த கேள்வி அவர் வந்து அவர் வந்து அந்த கூட்டத்தில் அந்த மாநாட்டில் வந்து அவர் பேசும்போது சொல்கிறார், நான் வந்து தமிழருடைய மரபான செங்கோலை எடுத்துகிட்டு போய் நான் பாராளுமன்றத்தில் வச்சுட்டேன், மோடி ஐயா தான் வந்து உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற செங்கோலை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் வச்சார், அதனால் நீங்கள் 3வது முறையும் நீங்கள் வந்து மோடியை தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் வந்து எனக்கு 25 சீட்டு, அது பாவம் ஏடிஎம்கேக்காரனுக்கு தெரியுமோ தெரியாதோ இவரே அப்படியே வாயிசாவடால சொல்கிறார், 25 சீட்டு ஜெயிச்சணும். ஏன் சரி, அப்போ மோடியை வந்து நீங்கள் மோடிக்கு அடுத்தபடியாக இப்போவே நீங்கள் தமிழ்நாடு உங்களுடைய பிரதமர் யாருன்னு இப்போவே முன்மொழிய வேண்டியதானே, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? சரி இவ்வளோ சொல்கிறாங்கல்ல காங்கிரஸ், நீங்கள் வந்து தமிழர், நீங்கள் காமராஜரை வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல, நீங்கள் மூப்பனார் ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் திமுக மேலே இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போது காமராஜர் ஐயா வந்து 2 டேர்ம் அதாவது 10 வருஷத்துக்கு வந்து தேசிய தலைமை பதவியில் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தார், ஆல் இண்டியா ஏஐசிசி ரேங்கிங்கில், அதாவது நேஷ்னல் பார்ட்டி பிரசிடண்ட். நான் சொல்கிறது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கம்பெனியில் 10 இயர்ஸ் இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிஜேபி தமிழ் பர்சன் பிஜேபியில் நேஷனல் லீடராக இருந்தவர் ஒருத்தர் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியல, அவங்க வந்து தமிழுக்கு நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம் உதாரணம். அதுதான் நான் கேட்குறேன், அவங்க பார்ட்டியில் ஒரு தமிழர் உங்களுக்கு நினைவு வருதா, இப்போ சட்டுன்னு வருதா? இல்லை. காமராஜர் ஐயா இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இல்லை, இப்போ நான் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன், யாராவது தமிழர்கள் வந்து இவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களோ ஒரே ஒரு தமிழரை சூஸ் பண்ணி தேசிய பொறுப்பில் உட்கார வச்சுருக்குறாங்க. ஆனால் அதாவது இந்த காங்கிரஸுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை நான் சொல்கிறேன், அது இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர் காலத்தில் மட்டும் சொல்லாமல் அப்போவும் நான் சொல்கிறேன், காமராஜர் ஐயா இந்திரா காந்தி அம்மா காலத்திலையும் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, என்றைக்குமே காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு கொடுத்த மரியாதையை நான் சொல்கிறேன். அண்டு அப்போ ஒரு தமிழரை தானே அவங்க வந்து தேசிய தலைவராக சூஸ் பண்ணுறாங்க. காமராஜர் ஐயாக்கு எத்தனை ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. இவருக்கு என்ன வரலாறு தெரியும், குஜராத்லேருந்து வரவருக்கு தமிழ்நாட்டை பற்றி அவர் என்ன வரலாறு தெரிஞ்சு அவர் பேசுகிறாரு, காமராஜர் ஐயாக்கு இவர் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னு சொல்கிறார். அப்புறம் எப்படி அவங்க 10 வருஷம் தேசிய தலைமை பொசிஷனில் இருக்காங்க? இவங்களும் கொடுத்தாங்க 1 வருஷத்துக்கு, ஏன்னா அது அவங்க சண்டைக்கு வரக்கூடாது, அதனால நான் சொல்லிடுறேன். 1 வருஷம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தர் இருந்தார்,
முன்னேறிய வகுப்பை சேர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் வகுப்பு ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து ஏதோ 10-12 மாதம் ஏதோ வந்து ஒரு பதவி கொடுத்தாங்க. அப்போது நீங்கள் எப்படி வந்து காங்கிரஸ் வந்து தமிழர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இவர் வந்து எங்கிருந்தோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவரை நான் பிரதமர் ஆக்குறேன், நீங்கள் காமராஜை பற்றி தெரியுமா, மூப்பனாரை பற்றி தெரியுமான்னெல்லாம் அவர் பேசுகிறார். காமராஜ் ஐயாவோடைய கே பிளான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். அதில் என்ன கே பிளானில் அவர் என்ன கொண்டு வந்தார், இந்த ஃபேமஸ் கே பிளானில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒன்றா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து ஆர்கனைசேஷனல் பொசிஷன் வச்சுக்க முடியாது, ஆர்கனைசேஷனல் பொசிஷன் வைஸ் வர்சா. அப்போ இவர் வந்து அந்த இடத்துல மூன்றாவது முறை சிஎம்மாக இருக்கிறவர் வந்து சிஎம் பதவி வேண்டான்னு சொல்லிட்டு, நான் கட்சி வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு, மக்கள் கூட இருக்கணும், நான் கட்சி வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வேலையை மட்டும் பண்ணுறாரு சிஎம் பதவி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதுக்கு வந்து நம்ம வந்து ரிவர்ஸ்லையும் சொல்லுவோம், அதனால காங்கிரஸ்க்கு இங்கே வந்து கொஞ்சம் ஒரு பின்னடைவு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு பின்னடைவு. ஆனாலும் அவர் என்ன சொன்னார்னா, நான் சிஎம் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் போய் கட்சி வேலையில் ஈடுபட்டவர் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த காங்கிரஸ்காரங்களுடைய பேசிக்காக அந்த காலத்து மனுஷங்க அவங்களுடைய ஃபிலாசபியே எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து கட்சி வளர்க்கணும், நான் மக்களுக்கு காங்கிரஸுங்கிறதே டூ த பீப்புள் நாங்கள் போகணும், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லைங்கிறது தான். என்னதான் அவங்க தலைமையில் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இப்படி தான் அவங்களுடைய செயல்பாடு இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாஜகக்காரங்க பதவி வெறி பிடிச்சிருக்கிறாங்க, பதவி வேணும், பதவி ஏன்னா பதவிக்கு அவங்க எதுவுமே பேசுவாங்க பேசுகிறவங்க. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு 25 சீட்டு வேணுங்கிறதுக்காக நீங்கள் செங்கோலும் சொல்லுவீங்க, நீங்கள் திருக்குறளும் சொல்லுவீங்க, நீங்கள் வேட்டி சட்டை எல்லாம் போட்டு ஜிமிக்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு அடையாள அரசியல். உண்மையிலேயே அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இருக்குது, அது வந்து ஒரு 10,000 பேர் பேசுவாங்க அந்த மொழியை, 1,000 கணக்கில் தான் பேசுகிறாங்க அந்த மொழியை, கோடிக்கணக்கானோர் தமிழ் மொழியை பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன எந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டி வந்து ஃபண்டிங்கில் கொடுக்குறாங்க, அந்த அந்த நிதி ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் நீங்கள் வித்தியாசத்தை பாருங்கள். அப்போ நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் தமிழை வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் தமிழுக்கான நிதி என்ன ஒதுக்கணும், அண்ட் எய்ம்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் அவரோட கவுண்டர் அடிக்ஷன் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல அந்த இதில் மாநாடில், நீங்கள் வந்து தான் நீங்கள் ஏன் எய்ம்ஸ் கொண்டு வரல, நான் ஏன் கொண்டு வரணும், இதில் சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறாரு. எய்ம்ஸை 2015 அடிக்கல் நாட்டிட்டு போனது யார், அவங்க தானே. இன்றைக்கி 2019ங்கிறப்போ 2019 அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே இன்றைக்கி முடிச்சிட்டான், எய்ம்ஸில் சேர்க்கையான ஸ்டூடெண்ட்ஸே வந்து இன்றைக்கி முடித்து டாக்டர் ஆக போகிறாங்க, இன்னும் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செங்கல் நீங்கள் அடிக்கல் நாட்டினீங்கல்ல யூபியில் ஆந்திராவில் ஒரு 5-6 இடத்துல எய்ம்ஸை தொடங்கிட்டீங்க, அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் எய்ம்ஸை தொடங்கலை. அப்போ இது எதை இதனோட குறியீடு? அப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க முழுக்க நீங்கள் வந்து நிராகரிக்கிறீங்க அப்படிங்கிறது தானே இங்கே பாயிண்ட்டு. அப்படி நீங்கள் வந்து மொத்தமாகவே தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக செயல்படக்கூடிய பாஜக சும்மா இப்போ ஒரு எலெக்ஷன் வருதுங்கிறக்காக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றைக்குமே மொழி முக்கியங்கிறதுனால அந்த தமிழ்நாடு ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படி இந்த காங்கிரஸ் டிஎம்கேக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டி பார்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க வந்து இப்போ 25 இடங்களாவது வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, என்டிஏ கூட்டணி 25. நேற்று அமித்ஷா பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை செயல்படக்கூடிய வேகத்தை பார்த்தா 25 இடங்களுக்கு மேலேயும் நாங்கள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு வருது, தமிழ்நாட்டில் பட்டிதொட்டி எங்கும் பாஜகவை அண்ணாமலை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாருன்னு பேசியிருக்காங்க. சரிங்க, இப்போ தான் கர்நாடகா தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் கூட ஆகலை, 90 தொகுதி என்னமோ அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே காலங்காலமாக ஜெயிச்சுட்டு இருந்தவர் பாவம் அந்த மனுஷன் சிடி ரவி, நம்ம தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர், அவரையே தோக்கடிச்சிட்டார். இப்போ இந்த ஜெகதீஷ் ஷெட்டர்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு லிங்காயத் லீடர், அவர் பிஜேபியில் இருந்தார். அவர் இதுக்கு என்ன குற்றச்சாட்டு சொல்லி நீங்கள் காங்கிரஸ்க்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இவர் போய் ஏதோ ஒரு சஜஷனை கொடுத்துருக்காரு அண்ணாமலை, ஆஸ் யூஷுவல் போய் அங்கே ஒரு சஜஷன் கொடுத்தேன்னே, அந்த ஷெட்டர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அரசியலெல்லாம் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் பல நாட்களாக அவர் ஒரு கைத்தேர்ந்த அரசியல்வாதி, எத்தனையோ முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு தெரியும் பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் அரசியல்னு சொல்லி, என்ன ஒரு தேர்தல் கூட ஜெயிக்காத ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி கிட்ட விட்டுட்டு வச்சுட்டு தான் அவர் ஜெகதீஷ் ஷெட்டர் வந்து இங்கே காங்கிரஸில் வந்து சேர்றாரு. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு டால் லீடர், அவர் ஒரு டால் லிங்காயத் லீடரு ஜெகதீஷ் ஷெட்டரை வந்து
இந்த எலெக்ஷன் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எடையூரப்பா அவர்களை ஓரங்கட்டினது பல்வேறு விஷயங்களில் வந்து அந்த லிங்காயத் ஓட் பேங்க் வந்து நம்மளுக்கு வராத மாதிரியே அந்த பிஜேபிக்காரங்களுக்கு வராத மாதிரியே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இவரும் வெளியே வந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன் ஃபெயிலியர் மிஸ் ஒரு ஃபெயிலியர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி போய் இதெல்லாம் உதாரணம் சொல்கிறேன். இந்த சி டி ரவி தோத்ததாகட்டும், ஜெகதீஷ் ஷெட்டரை நீங்கள் வெளியே விட்டதாகட்டும், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளண்டர் பண்ணி அது சுத்தமாகவே முடிஞ்சது. கர்நாடகாவில் ஜெயிக்கிற தொகுதியை கூட கோட்டை விட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அப்படி அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணார். இப்போ அவரை வச்சுட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் 25 சீட்டு ஜெயிப்பீங்கன்னலாம் சும்மா பகல் கனவு கண்டுக்கலாம். பாஜகவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தேசிய அளவில் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான பணிகளும் நடக்குது. எல்லாரும் மீட் பண்ணி பேசுகிறாங்களே தவிர இது வரைக்கும் அது முழுமை பெறாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது வலிமையாக இருக்கக்கூடிய பாஜகவை எப்படி வீழ்த்த போகிறீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது காங்கிரஸ்ட்ட? சரி, வலிமையாக இருக்கிற பாஜகங்கிறதே ஒரு ஒரு அது ஒரு மீடியாவில் தான் ப்ளோப்பாக அப்படி நம்ம காமிக்கிறோம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி காலகட்டத்திலையும் இல்லை. 2018 கூட இந்த மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது காங்கிரஸ் தான் ஜெயிச்சிங்க 3 மாநிலங்களில். ஆனால் 2019 ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ வந்து உங்களுக்கு இந்த கொயலிஷன் மற்ற ரீஜினல் பார்ட்டிஸோடைய ஒருங்கிணைப்பு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னைக்கு வந்து வாட் எவர் செட் அண்ட் டன் எல்லாரும் ஒரு அணியில் திரள்றாங்க. அந்த ஒரு அணி அவங்க கிளியராக இருக்காங்க, நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம், நாங்கள் சனாதன சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ரீஜினல் பார்ட்டிஸ் அது வந்து மம்தா பானர்ஜியாக இருக்கலாம், இல்லை நிதிஷ் அவர்களாக இருக்கலாம், எல்லாருமே என்ன இப்போ எப்படி வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் சென்ட்ரலில் ரூலில் இருக்கும்போதும் ஒரு ரீஜினல் பார்ட்டியை அழிக்கணுங்கிற எண்ணம் வந்து காங்கிரஸ்க்கு என்றைக்குமே இந்த அளவுக்கு சிவியாரிட்டி அவங்க காமிச்சதில்லை. நீங்கள் பாருங்கள், பிஜேபி கூட கூட்டு சேர்ந்த அத்தனை ரீஜனல் பார்ட்டியும் அவங்க வந்து முழுசாக முடிச்சிடுற மாதிரி தான். அதுவும் ஏடிஎம்கேவே ஒரு உதாரணம், இல்லை யூபியில் நீங்கள் மாயாவதி எடுத்துக்கலாம், ஒரு சிஎம் பதவி நான் கொடுக்குறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி சேர்த்துட்டு அந்த கட்சியை கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இவங்க இங்கே, அதுதான் அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அகேன். ஏன்னா பிஜேபியோடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்து எலெக்ஷனை மட்டும்தான் பார்ப்பாங்க, அவங்க பீப்புளெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க அப்ரெஸ்டு பீப்புள் எல்லாம் இப்போ கேட்குறாங்க, ஏன் ரெஸ்ட்லெஸ் அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க காதில் விழுகலையா, தலித் பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாங்க, அந்த தலித் பொண்ணை வந்து ரேப் பண்ணி அந்த குழந்த அந்த அவளே குழந்தை தான், 14 பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ மனுஸ்மிருதி படிக்கலையான்னு கேட்குறாரு அந்த நீதிபதி. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமுடையவர் தான். அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏன் இந்த காது கேட்க மாட்டேங்குது, ஒரு மக்கள் பிரச்சனை, ஒரு பெண்கள் தலித் பிரச்சனை ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா, அவங்களுடைய முழு நோக்கம் வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து தே ஹாவ் டு கேப்சர் கம் வாட்மே. ஒன்னா நான் வந்து என்ன எல்லா ஏஜென்சிஸையும் வச்சு நான் ஆட்சியை பிடிப்பேன், மதத்தை கலவரத்தை தூண்டி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆஃப் கேப்சரிங் எவ்ரி ஸ்டேட் அப்படிதான் இருக்கு. நான் கலவரத்தை தூண்டி நான் அந்த மாநிலத்தை பிடிப்பேன், இல்லை என்னால் ஜெயிக்க முடியல, மக்கள் எனக்கு ஓட் அவுட் பண்ணியிருந்தா கூட நான் வந்து நடக்கிற கவர்மெண்ட்டை ஆட்சியை கவிழ்த்து அங்கே இருக்கிற எம்எல்ஏவை விலைக்கு வாங்கியாவது நான் ஆட்சி நடத்துவேன்ற ஸ்ட்ராட்டஜியில் தான். அவங்களுக்கு வந்து இந்த பீப்புளோட கவலைகள் அதெல்லாம் இல்லை, அவங்களோட அஜெண்டா ஹிந்துத்துவா. ஸோ அந்த மணிப்பூர் நீங்கள் வயலன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. எனக்கு எப்பயுமே இந்த மெஜாரிட்டியை போலரைஸ் பண்ணிக்கணும், மைனாரிட்டியை நான் காமிப்பேன். அந்த மெஜாரிட்டி வந்து ஹிந்துவாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த மெய்டீன மக்கள் அப்படியா இருந்தாலும் சரி, என்றைக்குமே அந்த மெஜாரிட்டி மக்களுக்கு மைனாரிட்டினால பிரச்சனை இப்படியே சொல்லி போலரைஸ் பண்ணி ஓட்டு வாங்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள், அமித்ஷாவுடைய நடவடிக்கைகள் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அண்ணாமலை பேசக்கூடிய அரசியல் சரியா தப்பாங்கிறது தேர்தல் முடிவுகள் வரும்போது மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனால் இங்கே காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சரி, அதாவது நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில இதுங்கிறதப்ப அதனுடைய வேஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், வேஸ் ஆஃப் ஆப்ரேஷனே நான் சொல்கிறேன். ஒரு நேஷ்னல் பார்ட்டிக்கும் ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் காங்கிரஸுக்கும் இந்த டிராவிடியன் பார்ட்டிஸ்க்குமே அந்த வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்க்கும் தமிழ்நாடு மட்டுமே ஸ்டேட் கிடையாது, வி ஆர் ஃபோக்கஸிங், அதுவும் இப்போ சமீபத்தில் 3 தேர்தல்களும் வர இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து பல நல்ல தலைவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா பாஸ்ட்லேயும் சரி இப்பையும் சரி அந்த கட்சிக்கான ஓட் பேங்க் வந்து என்றைக்குமே அசையாமல் இருக்குது. ஏன் அது வந்து நீங்கள் பிஜேபி கூட ஒப்பிடும்போது உங்களுக்கு வந்து காங்கிரஸ்
கமிட்டி, ஒரு ஃபங்க்ஷனிங் அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா, இவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஒரு ஈத்தாஸ் இருக்குது. நம்ம இப்படி இப்படி தான் தேர்தலை சந்திக்கணும், நம்ம உண்மையே பேசணும். ஏன்னா காங்கிரஸ் பேசுகிறது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சகோதரத்துவம், பிரதர்ஹுட்டு, ஒரு ராபர்ட்டு, ராமசாமி, அப்துல்லா எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி வச்சு அரசியல் பண்ணுறது, ரிலிஜன் கம்யூனிட்டி வச்சு, ஜாதியை வச்சு, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது ரொம்ப குவிக்காக பரவும். இது இந்த ஒரு மாதிரி நீங்கள் காந்தியன் ஃபிலாசபியை தான் ராகுல் காந்தியை தூக்கி பிடிக்கிறார். அப்போ இதெல்லாம் கேட்கும்போது இந்த சகோதரத்துவம், அன்பு தான் முக்கியம். ஏன்னா ஒருத்தர் வந்து வெட்டுங்கடா குத்துங்கடான்னு சொல்கிற அரசியலும், நீ எல்லாத்தையும் அரவணைக்கணும், நீ எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்தணும். நீங்கள் அப்போ காந்தியாகட்டும் இப்போ ராகுல் காந்தியாகட்டும் எல்லாரும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷன், இந்த ஐடியாலஜி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றது வந்து கடினமான விஷயம். ஸோ அதுக்கு நிறைய பேர் அதை பற்றி பேசணும். அண்ட் இன்னைக்கு எல்லா மீடியாவும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி அவர்களே அமெரிக்காவில் வந்து எதுக்கு நீங்கள் பாரத் ஜோடோ யாத்திரை போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறார், அந்த பயணம் மேற்கொள்ளும் போது அவருக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் வந்து அந்த மத்திய லெவலில், அவங்க சென்ட்ரல் லெவலில் எவ்வளோ ஒரு துன்புறுத்தல்களை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கேட்குற அந்த சொல்கிற இன்டர்வியூவே பாவமாக இருந்துச்சு. எல்லா மீடியாவையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன அவர் ஒரு ஒரு பொது வெளியில் ஒரு விஷயத்தை பேசினாலுமே அதுலேருந்து திரித்து அந்த கண்டென்ட்டை அப்படியே மாற்றி தானே போடுறாங்க. இல்லைன்னா அந்த அளவுக்கு மெத்த படித்தவர், ஒரு இவ்வளோ ஒரு அரசியல் பின்புலத்திலேருந்து வரவரையே நீங்கள் என்னன்னு கூப்பிட்டு இருந்தீங்க இவ்வளோ வருஷம், பப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ இவர் பாரத் ஜோடோ யாத்திரை நடந்ததுக்கப்புறம் மக்கள் சொல்கிறான், இல்லையா இதோ ஏதோ சம் இஸ் அ வெரி குட் லீடர்னு ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு அவருக்கு கிடைக்குது. அப்போ அந்த அளவுக்கு இவங்க மீடியாஸை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இமேஜை வந்து காங்கிரஸ் மத்தியில் கிரியேட் பண்ணி என்ன பேசினாலும் வெளியே வராது. அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்க முடியும்னா இன்னைக்கு நம்ம ஆட்சி நடக்குது, நம்ம கூட்டணி கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அண்ட் சென்ட்ரல் லெவல்லையுமே இப்போ ராகுல் காந்தி அவர்களாகட்டும் எல்லாம் ஒரு காங்கிரஸை திரும்ப வர வேண்டும் என்ற சிந்தனை. ஏன்னா மக்கள் அனுபவிச்சிட்டாங்களே 9 வருஷம், நீங்கள் கேஸ் ப்ரைஸ் ஆகட்டும், பெட்ரோல் ப்ரைஸ் ஆகட்டும், வேலையின்மை ஆகட்டும், இதையெல்லாம் பேசாமல் பெட்ரோல் ஹிந்துக்கு 50 ரூபாய், ஹிந்துக்கு மட்டும் 50 ரூபாய்ங்களா, நான் எனக்கும் 100 ரூபா தான், இன்னொருத்தனுக்கு 100 ரூபா தானே. அப்போ இந்த ஹிந்துத்துவா பேசுகிறவங்க மட்டும் பெட்ரோலில் இப்போ நீங்கள் பெட்ரோல் அடித்தா 50 ரூபா கம்மியாவா பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு சராசரி மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பட் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அளவில் வந்து இப்போது நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நடந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கான நல்ல முன்னெடுப்பு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு நல்ல வைப்ரண்ட்டாக வரும்னு நான் நம்புகிறேன். நேற்று அமித்ஷா பேசும்போது அந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பற்றியும் பேசியிருந்தாங்க. 2G, 3G, 4G சொல்லும்போது 2G, 3G இங்கே திமுக உதாரணம் சொல்லிட்டு 4G வரும்போது ராகுல் காந்தி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த விமர்சனம் மக்கள்கிட்ட போய் எடுபடாதா, இல்லை அவங்க அதை பேசுகிறத எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நியாயப்படுத்த போகிறீங்க, அது உண்மை தான் அவங்க சொல்கிறதுன்னு பார்க்க மாட்டாங்க. மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமாம் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் நிறைய நல்ல திட்டங்கள் வந்துச்சு, அடுத்து மன்மோகன் சிங் யூபிஏ கவர்மெண்ட்லேயும் நிறைய நல்ல திட்டங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ இவங்க அடுத்த ஜென்ரேஷன் வரதுலலாம் அப்படியெல்லாம் யாரும் மக்கள் வந்து இதை இவங்க வேணால் சும்மா ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கே ஆப்போசிட்டாக பேசலாம், பட் அப்படி பார்த்தா அவங்க பார்ட்டியில் ஃபேமிலி பாலிடிக்ஸே கிடையாதுங்களா? ஸோ நீங்கள் எல்லா ஒப்பீடும் எடுத்துக்கோங்க. அவர் சொல்கிற டிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும், காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆகட்டும், டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் நீங்கள் எடுத்த உடனே அவர் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து முதலமைச்சரானார். அவர் பல்வேறு கட்டங்கள், அவர் ஒரு கட்சி உறுப்பினர், என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தாண்டி தான் வந்தார். ஸோ மக்கள் மத்தியில் என்ன வேணும் அப்படின்னா, அண்ட் நம்ம வந்து ரொம்ப ஏர்லி டெமோக்ரஸி, ஸோ எடுத்த உடனே நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபேமிலி பாலிடிக்ஸ் அவாய்ட் பண்ணுறதெல்லாம், பிஜேபிலேயே ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யுது, எல்லா கட்சியிலுமே ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அது இல்லாமல் வந்தால் இட் இஸ் ஈவன் பெட்டர். பட் இன்னைக்கு அது வந்து தலையாய பிரச்சனை இல்லையே. மக்களுக்கு இன்னைக்கு தலையாய பிரச்சனை என்ன, ஃபாசிசம் தான் தலையாய பிரச்சனை. அப்போ இந்த ஃபாசிஸ்டிக் கவர்மெண்ட்னால தான் பெண்கள் இவ்வளோ தூரத்துக்கு அடிமைப்படுறாங்க, இந்த அளவுக்கு எல்லாமே இந்த மதவாத கலவரம் நடக்குது, மக்கள் வந்து தீ பிடிச்சி எரியிறாங்கன்னா அதுக்கு ஃபாசிசம் தான் காரணம், அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ இது இஷ்யூ இல்லைன்னா இதுவும் இஷ்யூ தான், பட் இன்னைக்கு மெயின் இஷ்யூ வந்து என்னது, ஃபாசிசம். நம்மளை சுற்றி ஃபாசிஸ்டிக் ஃபோர்ஸஸில் இந்தியா வந்து இன்றைக்கி மாட்டிகிட்ருக்கு, சைனாக்காரன் உள்ளே வந்துட்டுருக்கான், இதுதான் இஷ்யூ, இதை தான் நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது இன்ஃபேக்ட் நான் அதர்வே ரவுண்ட் சொல்லுவேன். ஏன்னா இப்போது ராகுல் காந்தி அவர்கிட்ட ஒருத்தவங்க இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படின்றப்போ, எங்கள் அம்மா வந்து இளம் வயதிலேயே
விதவை ஆயிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அவர் பாட்டியாகட்டும் அப்பாவாகட்டும் தொடர்ந்து அவர்கள் குடும்பத்திலிருந்து பல்வேறு நபர்களை வந்து இந்த நாட்டுக்காக அவங்க இழந்தவங்க. அப்போ நான் ஏன் திருமணம் செஞ்சுக்கலன்னா, நான் திருமணம் எனக்கே பாதுகாப்பு கிடையாது என்னோடய உயிருக்கு. அவர் சொல்கிறார், நான் காஷ்மீர் வரைக்கும் நடக்கும்போது நான் வந்து கிராஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை காந்தி குடும்பத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய திருமணமான அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறார். ஸோ இந்த அளவுக்கு ஏன் அப்படி பாதுகாப்பு இல்லைன்னா, அவர்கள் குடும்பம் தான் அந்த அளவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இன்னைக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுக்கறது வந்து அவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உயிருக்கு வந்து என்றைக்குமே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள், நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுத்தவங்க தானே, அதை தாங்க 2G 3G 4G. அதனால் சும்மா இவர் வந்து இப்படி பஞ்ச் டைலாக் பேசுறதுனாலலாம் மக்கள் மதியிலலாம் ஒன்றும் ஆகாது. இப்போது இந்த அண்ணாமலை திரு அமித்ஷா இவங்களுடைய பேச்சுக்கு பிறகு அதிமுக தரப்புலேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்துருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை வந்து நாவடக்கத்தோடு பேசணும், அவங்க தொடர்ந்து இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கூட்டணி குறித்து நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும் அப்படிங்கிறது பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு பக்கம் உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஒரு எதிர்கட்சியாக உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக கூட தெரியலாம், கூட்டணி மாறுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்களே, உங்களுக்கான ஆப்ஷன் இன்னொன்று வந்துரு, அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறீங்களா? இல்லை, அதுதான், அதாவது இவங்களுக்கு வந்து இப்போ அவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுவார். இந்த காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் சொல்லும்போது இது ஒரு தேர்தல் கூட்டணி கிடையாது, இது ஒரு கொள்கை அடிப்படையில் உண்டான ஒரு சகோதரத்துவம் மிக்க ஒரு கூட்டணின்னு சொல்லுவார். இந்த அந்த மாதிரி பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் நீங்கள் என்ன ஐடியாலஜிக்கல் மேட்ச் என்ன இருக்குது? சரி, நீங்கள் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஏடிஎம்கேவாக இருந்தாலும் தேர் அனதர் டிரெவிடியன் பார்ட்டி தான், அதை நம்ம மறுக்கக்கூடாது, ஓகேங்களா? அண்ட் அவங்களுமே ஜெயலலிதா அம்மையார் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் என்ன சொன்னார், மோடியா லேடியான்னு கேட்டவர், இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா வந்து உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க, தனிச்சு நின்று தான் இது பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியிடம் ஏன் இவங்க போய் ஒப்பந்தம் பண்ணுறாங்கன்னா, ஒரு 3-4 அமைச்சரோட ஃபைல் அங்கே இருக்குது, அதனால ரெய்டு இந்த இதை கேன்சல் பண்ணோன்னா அப்புறம் டெல்லியிலேருந்து ரெய்டு விட்டுருவாங்கன்னா, அந்த ஒரு 3-4 பேருடைய சுயநலத்துக்காக தான் இவங்க வந்து போய் பிஜேபி கூட கூட்டணியே வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அதிமுகவுடைய தொண்டனுடைய குமரலே. நீ பிஜேபி பல ஊர்களை நம்ம வந்து பார்க்குறோம், நீ வந்து பிஜேபிக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஏடிஎம்கேவோட தயவு தான் பிஜேபிக்கு தேவை. அப்போது அது ஏன்னா அது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும். சி, நாங்கள் என்ன தான் நாங்கள் காங்கிரஸ் சென்ட்ரலில் இருந்தாலும், நாங்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தாலும், வென் இட் கம்ஸ் டு தமிழ்நாடு, நீங்கள் அவர் ஸ்டாலின் ஐயாவும் ராகுல்ஜியும் பேசுகிற ஒன்றா சேர்ந்து அந்த மேடையில் பேசுகிற பேச்செல்லாம் கேட்கும்னு, அவர் என்னுடைய சகோதரர், இவர் வந்து அவரை வந்து பிரதமருக்கு முன்னிறுத்துறாரு. இங்கே வந்து மை பிரதர் ஸ்டாலின் இஸ் தேர் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி தான் சொல்கிறாரு. பல்வேறு விஷயங்கள் அப்படி தானே பேசுகிறாரு. நீட்டே வந்து என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு நான் விளக்கு கொடுப்பேன், தமிழ்நாட்டுக்கு இதில் வந்து ஒப்புதல் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுப்பேன் தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார். ஆனால் இவங்க அப்படியெல்லாம் பேசுகிறது இல்லையே. பிஜேபி வந்து அவர்கள் கொள்கை சித்தாந்தமும் ஏடிஎம்கேக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உங்களுக்கு மேட்சே கிடையாது. அந்த தே டோன்ட் நம்ம ஏடிஎம்கே காரங்களும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஹிந்துத்துவா பாலிசியில் இருக்கிறவங்க கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்து இந்த பிஜேபி காரங்க என்ன வந்து உணரணும் அப்படின்னா, வாட் எவர் செட் அண்ட் டன், இன்றைக்கி வேணால் ஏடிஎம்கே தலைமையில் வந்து ஏதாவது குளறுபடிகள் இருக்கலாம், இல்லை சில பேர் ஒதுங்கி நிற்கலாம், இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் ஒரு சாதாரணமான விஷயம், அது வந்து எல்லா கட்சிகளும் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. பட் நீங்கள் இவங்களுடைய ஓட் பேஸை நம்பி தானே உங்கள் கேண்டிடேட்டை நீங்கள் நிப்பாட்டுறீங்க. இவங்க தானே உங்களுக்கு தலைமை கூட்டணியில் இவங்க தானே இருக்காங்க. அப்படின்றப்போ அவர் சொல்கிறது கரெக்ட் தான், இவங்களுக்கு நாவடக்கம் வேணுமா இல்லையா, இவர்கள் தயவில் தானே நீங்கள் இங்கே நீங்கள் என்னதான் சென்ட்ரல் ஆட்சி பிடிச்சாலும் உங்கள் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டு, தமிழ்நாடு அஸ் அ ஸ்டேட்டு தான் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியிலே என்றைக்குமே உங்களுடைய சென்ட்ரலில் நிர்ணயிக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடில் யார் ஆட்சி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு முக்கியம். அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நீங்கள் சொல்கிற தமிழ், ஹிந்துவிசம், ஹிந்துத்துவா எதுவுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ இங்கே வாட் எவர் செட்டன் எடப்பாடி ஐயா தான் இன்றைக்கி வந்து அப்போசிஷன் லீடராக இருக்கார், நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குற சீட்டை வச்சு நீங்கள் ஜெயிச்சுட்டு போகலாம். இவர் சும்மாவா ஒன்றா நான் தனித்து நிற்பேன் இப்படியே சீண்டிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இப்படியே பிஜே ஏடிஎம்கேவை சீண்டிகிட்டே இருந்தாங்கன்னா ஆல்ரெடி அவங்க கடுப்பில் தான் இருக்காங்க. அம்மா போன வருத்தத்தில் ஆல்ரெடி அவங்க வருத்தத்தில் தான் இருக்காங்க. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மேபி 2024 கூட இருப்பாங்க, 26 கழட்டி விட்டுருவாங்க. காங்கிரஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒருவேளை பிஜேபி அவங்க கூட்டணி உடையுது அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்கே ஒரு டிரெவிடியன் பார்ட்டின்றதை நீங்களே சொல்கிறீங்க. நாங்கள் ஏடிஎம்கே இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை.
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கொள்கை ரீதியாகவும் எங்களுடைய பிரதர்ஹுட் எல்லாமே ரீதியாகவும் இப்படி தான் இருப்போம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.